ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க அதாவது நான் மார்னிங் தூங்கி எந்தச்சதுலேருந்து இன்றைக்கி வந்து நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நம்மளோட டே எப்படி போகுது அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ எவ்வளோ பிஸியான ஒர்க்கெலாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் எழுந்துச்சி வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிச்சன் வந்து லைட்டாக தொடச்சு விட்ருவேன் உள்ளே ஏன்னா நைட்டு வந்து ஒரு நேரம் வந்து பாப்பா தூங்குவா நேரமாக தூங்கிட்டால் நைட்டை நான் க்ளீன் பண்ணி வச்சுப்படுத்துருவேன் இல்லை அப்படின்னா நான் மார்னிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட்டு பாருங்கள் அவங்க அப்பா பால் காய்ச்சுறேங்கிற பேரில் இந்த பாலெல்லாம் பொங்கி ஊற்றி ஒரு மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க ஏன்னா நைட்டு கொஞ்சம் பாப்பா அழுதுகிட்டே இருந்தேன் அதனால தான் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தொடச்சி முடிச்சுடுவேன் எங்களோட அடுப்பு பார்த்திங்கன்னா அடிக்கடி பால் இந்த பருப்பெல்லாம் பொங்கி பொங்கி ஊற்றி எல்லாம் வந்து இதாகிடுச்சி அதெல்லாம் வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணேன் எனக்கு வீடுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது என்னோட சிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுத்தோன்னே நான் வந்து போயிட்டு ப்ரெஸ்அஃப் ஆகிட்டு வந்துட்டு வந்து நான் அரிசி ஊற வச்சுருவேன் சாப்பாட்டுக்கு நேரமாக அன்றைக்கி வேலை முடிக்கலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃபஸ்ட்டு சமையல் கட்டி கூட்டி விட்டுருலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாசல் வந்து மண் வாசல் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மண் நர நிறன் இருக்குது கீழே அதையும் கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கால் வைக்கிறதுக்குலாம் இருக்கும்னு சொல்லி நான் வந்து அதையும் கூட்டி விட்டுருவேன் டெய்லி எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட் நான் இந்த வேலையை தான் பண்ணி முடிப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய வேறு வேலையெல்லாம் செய்வேன் ஓகே அதுக்குள்ளேயே நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாப்பா சவுண்டு வேறு விடுறா சீக்கிரம் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு எந்திரிச்சோடனே பாருங்களே நான் வந்து சரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்தா பார்த்துட்டு ஹாய் சொன்னா அப்பா இருந்துட்டு அவளும் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆல்ரெடி ட்ரைபேடு உடஞ்சிருந்துச்சு ஸோ அதையும் அவள் மறுபடியும் கீழே தள்ளி விட்டுட்டா உள்ளது டாப் ஆயிடுச்சு அவ்வளோதான் ட்ரைபேடு ஒரே இடையே முடிச்சு கட்டிட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாவக்க குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கசப்பில்லாமல் எங்களோட ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு காட்ட போகிறேன் பாவக்காய் வந்து ஃபஸ்ட் நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து காய வச்சுருவேன் ஏன்னா அதிகம் எங்கள் வீட்டை பாவச்செடி போட்டிருப்போம் அந்த டைமில் நான் வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பொறிச்சு காய வச்சுருவேன் வெறும் வடை சட்டியில் வந்து அந்த பாவக்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அந்த கருகருன்னு ஆகாமல் ஓரளவுக்கு வறுக்கணும் வறுத்து எடுத்துடணும் இப்போ இப்படியே கூட போட்டு சமைக்கலாம் நீங்கள் பச்சை பாவக்காயை சமைக்கிறப்ப கூட இந்த மாதிரி நல்லா அரிஞ்சு வடை சட்டியில் வெறும் வடை உப்பு மட்டும் தூவி நல்லா வறுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கசப்புத்தன்மை வந்து குறஞ்சிரும் நான் வந்து ஆல்ரெடி காஞ்ச பாவக்காயுமே அந்த மாதிரி ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் கசப்பே துளி கூட இருக்காது அதனால் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சட்டியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு வரமிளகாய் உங்கள் கிட்டே பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட போகிறேன் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கருவேப்பில் தலையை நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து நீங்கள் வந்து தக்காளியும் வந்து நிறைய எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க வெங்காயம் நிறைய எடுத்தோம் அப்படின்னா குழம்பு வந்து சீக்கிரம் கட்டுரும் ஏன்னா எனக்கு இந்த சீரியஸாக சொல்கிறேன் அந்த குழம்பு வச்சு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே கிடையாது ஒரு ஊறுகாயட்டம் பாவக்காய் ஊறுகாய் நான் வச்சு சாப்பிட்டுக்குவேன் அதனால் நான் வந்து தக்காளி கம்மியாக தான் போடுவேன் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தக்காளி மட்டும் அரிஞ்சு சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் எப்பயுமே வெங்காயம் வணக்கம் உப்பு போட்டு வணக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கடுத்து இறக்கிறப்ப ஊற்றுறோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ரசப்பொடி கொஞ்சம்னு சேர்த்துருக்கேன் ஏன்னா பாப்பாவுக்குமே கொடுக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து மேக்ஸிமம் குழம்பு பொரியல் எல்லாத்துக்குமே ரசப்பொடி சேர்ப்பேன் கொஞ்சமாக லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குவேன் தக்காளி பழம் வந்து நான் அரிஞ்சு போட்டுவிட்டேன் இது நல்லா வதங்குற அளவுக்கு நான் வந்து அப்படியே நல்லா வதக்கிவிடுவேன் இதுக்குமே தக்காளிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நான் அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து காரெல்லாம் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளேயே வந்து நான் வந்து புளி கொஞ்சமாக புளி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு தன்மையை பாவக்காயில் சேர்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு ஊற வச்சீங்கனா கூட போதும் நான் பாருங்கள் சின்ன கிண்ணத்தில் தான் ஊற வைக்க போகிறேன் கொஞ்சமாக ஊற வச்சோம் அப்படின்னா அதுவே போதும் அவ்வளோதான் நான் புளி ஊற வைக்கிறது நம்ம அதுக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நம்ம வணக்கி விட்ட தக்காளியில் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பாவக்காயை வந்து இதோட சேர்த்துடணும் பாவக்காயை சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஆல்ரெடி புளி வந்து இது பண்ணி வச்சுருக்க இல்லைங்களா அந்த புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு அந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் அப்புறம் இந்த தண்ணி இதெல்லாம் ஒன்றா செய்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த பாவக்காயோட தன்மை இதெல்லாம் ஒன்றா சேர பார்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் செமையாக இருக்கும் கசப்பே இருக்காது பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் பாவக்காயுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காய வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் காய வச்ச பாவக்காய் இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளியில் கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும் இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா கெடாது மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது எனக்கு பாப்பா டெலிவரி அப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து அடிக்கடி செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க இங்கே பார்த்து தான் நான் இந்த மாதிரி வச்சு பழக ஆரம்பித்தேன் இது வந்து எங்களோட மாமியார் ஸ்டைல்னு கூட சொல்லலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நார்மலாக பாவக்காய் கசப்பாக இருந்தாலுமே நான் சாப்பிட்ருவேன் ஏன்னா எனக்கு பாவக்காய் வந்து அவ்வளோ பிடிக்கும் பாவக்காய் சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் இருக்குது ஹெல்த்து ப்ராப்ளம்லாம் வந்து சரியாகும் ஸோ அதனால் பாவக்காய் எல்லாருமே எடுத்துக்கோங்க ஒரு வழியாக நம்மளோட பாவக்காய் குளம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் இதை வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுருவேன் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து வீடு ரொம்ப கசகசுன்றது அதை தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை க்ளீன் பண்ணுறப்ப எனக்கு வீடியோ எடுக்கிறது காலையில் ஏன்னா அவங்க அப்பா ஒர்க் கிளம்பிட்டாங்க ஸோ இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா பத்து மணி ஆக போது நான் வந்து எல்லாம் மேலே தொடச்சி விட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அடுப்பு மட்டும் நான் க்ளீன் பண்ணல அதுக்காக அடுப்பில் எடுத்து வச்சுக்கேன் சிங்கு தொட்டி பாருங்களேன் எவ்வளோ கொடூரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த இது ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படியே கசகசன்னு தான் இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணணும் நான் எல்லாம் மேலே எல்லாம் தொடச்சி விட்டு போட்டனால கீழே எல்லாம் குப்பு விழுந்துருச்சு அந்த காய் இதெல்லாம் வந்து நான் வந்து வேறு இடத்துல மாற்றணும் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பாத்திரத்தையும் கழுவிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் கழுவி வெளியே கவுத்து வச்சுருக்கேன் இனி என்ன பண்ணணும்னா மேலே ஸ்லாப்பெலாம் தொடச்சி விட்டுருக்கேன் பாதி இடத்த இந்த பாத்திரத்தில் அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் க்ளீன் பண்ணணும் அதுதான் என்னோட வேலை நாங்கள் வந்து வெளியே தான் பாத்திரம் விளக்குவோம் சிங்கு வந்து எங்களுக்கு ச அடுப்புக்கிட்டே இருக்கிறாலும் நான் யூஸ் பண்ணுறதில்லை இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு எல்லா பாத்திரத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு சில பாத்திரத்தை வந்து மேலேயுமே அடிக்கிட்டேன் இங்கே எல்லாம் ஸ்லாப்பெலாம் துடைச்சி விட்டுட்டு எல்லாம் க்ளீனாக டப்பாக எல்லாமே கழுவி எடுத்துட்டு பண்ணி வச்சுட்டேன் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பாப்பா ஃபஸ்ட்டு என்னால் ரெண்டையுமே கரெக்டாக பிக்கப் பண்ண முடியல இப்போ எல்லாம் ஒரு வழியாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாமே அடுக்கி லைனாக அடுக்கி வச்சுட்டேன் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு இதே மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் களைஞ்சு போயிடும் விலக்கி கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் நம்ம எப்படி ஆடி பதினெட்டுக்கு முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கும் ஸோ அப்போ மறுபடியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் மதியத்துக்கு நான் சாப்பாடுக்கு அரிசியுமே உற வச்சிட்டேன் ஒரு வேலையை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம பாத்திரத்தெலாம் எடுத்து மீதி இருக்க பாத்திரத்தான் நம்ம அடுக்கி வச்சிடலாம் அப்புறம் பாவக்காய் கொஞ்சம் காய வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை பாப்பாவுக்கு வறுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் காய வச்சுருந்தேன் எங்கள் காட்டில் உள்ளது அதேமாதிரி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிட்டேன் அவ்வளோதான் இதில் அப்புறம் திராட்சை பழம் முறுக்கு அப்பா வந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாப்பா வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கா இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணியாக போகுது பாதி நான் முன்னாடியே அடிக்கி முடிச்சிட்டேன் இப்போ மீதி இருக்கிறதையும் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுக்கிட்டு நான் தான் நினச்சேன் நினைச்சேன்னால் வீடியோ எடுக்கவே முடியல தொட்டியை தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டியே ஆகணும் அவ்வளோ கொடூரமாக இருந்த தொட்டியை வந்து நான் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டேன் அந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா அடம் பிடிச்சி வாங்கினேன் பட் இப்போ அடுப்பு உடஞ்சனால யூஸ் பண்ணவே முடியல நல்லாயிருக்கும் மண் செட்டில் குழம்பு வச்சோம் அப்படின்னால செம்ம ருசியாக இருக்கும் நம்ம இப்போ போய் நம்மளோட கரண்டி இது எல்லாமே மாட்டி வச்சிடலாம் மேலே இருந்தது லேங்கரில் ஃபுல்லாக வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான் இப்போ மணி பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆகிடுச்சி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மை நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றணும் ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு வழியாக பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஆல்ரெடி நீ காலையிலேருந்து ரொம்ப ஒர்க் அதிகம் அப்புறம் துணியுமே நிறைய துவைச்சிட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருந்தாலுமே நமக்கு வேலை வந்து சரியாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கரண்டி இதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கேன் அவங்க அப்பா வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆறு மணிக்கெலாம் அவங்க அப்பா வந்துருவாங்க வேலைக்கு போனவங்களே வீட்டுக்கு வர போகிறாங்க பட் நம்மளோட வேலை வந்து இன்னும் முடியல அந்த ஃபுல் டே வேலை இருந்துகிட்டு தான் இருக்குது எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கரண்டியெல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வடி அப்புறமா நீங்கள் இந்த இதில் மாட்டி விட்டீங்க அப்படின்னா தண்ணி சுட்டு சுட்டுன்னு கீழே விழுகாமல் இருக்கும் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கழுனு கொண்டு வந்து மாட்டுவாங்க அந்தமாதிரி மாதிரி மாட்டுற கீழே தண்ணி சுட்டு சுட்டுன்னு விழுந்துகிட்டே இருக்கும் கீழே நம்ம எதாவது சாப்பாடு ஏதோனு வச்சிருந்தோம் அப்படின்னா அதுலேயுமே தண்ணி விழுகும் அப்புறம் அந்த இடமே பார்த்திங்கன்னா வடன்னு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து எப்பயுமே நல்லா ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் தான் பாத்திரம் எல்லாமே நான் எடுத்து அடிக்க வைப்பேன் இனி இந்தந்த காய்கறி கூட எல்லாம் நான் கழுவி வச்சுருக்கேன் அதெல்லாம் வேறு நான் எடுத்து நீ செட் பண்ணி வைக்கணும் அந்த காய்கறி எல்லாம் எடுத்து அதில் போடணும் அப்புறம் எல்லா பொருளும் மசாலா ஐட்டமும் நிறைய தீந்துருச்சு அதெல்லாம் வந்து மேலே நான் பாக்ஸில் வச்சுருக்கேன் ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்து நான் மறுபடியும் வந்து எல்லா டப்பாவுக்கும் என்னென்ன மசாலாவில் இல்லையோ என்னென்ன பொருளாக இல்லையோ அதெல்லாம் வந்து நான் மறுபடியும் அதோட கொட்டி வைக்கணும் வேலை ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது இன்னைக்கு ஒரு மாதிரி அடிக்கி வச்சுருக்கேன் நான் பார்க்கலாம் இது எத்தனை நாளைக்கு தாங்க போகுது அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்களுக்கு வந்து சமையல் கட்டு ரொம்ப சின்னது அப்படிங்கிறனால ஒன்று மேலே ஒன்று பொருள் வைக்கிற மாதிரி தான் இருக்குது தனித்தனியாக பொருள் வந்து செப்பரேட்டாக வைக்கிறதுக்கே இல்லை சரி ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இன்னொரு மெயினான ஒரு பெரிய வேலை இருக்குது நான் சீப்பு வந்து மதியமே ஊற வச்சேன் ஸோ அதையுமே நான் போய் கழுவி வச்சிட்டு வந்துடுறேன் சீப்பு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ கொடூரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பா தான் சீப்பு எல்லாம் எடுத்து மண்ணில் போட்டு விளையாடவும் அதை பண்ண இதை பண்ணுவோம் ரொம்ப அழுக்க ஆயிடுச்சு ஸோ லைட்டாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து அது பேர் என்ன சோடா சாரி சோப் தூள் வந்து போட்டு நான் சீப்பு அதில் வச்சுட்றேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கிடச்சி நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா சீப்பு வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் அதுமாரி நல்லா க்ளீனாகவும் ஆயிரும் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக சீப்பை கழுவுனா வெறும் மண் தான் இருக்கப்போது அந்த தண்ணியில் ஏன்னா பாப்பா வந்து நான் வீடை க்ளீன் பண்ணுற டைமில் முழிச்சிருக்கப்போ அந்த சீப்பெல்லாம் எடுத்து மண்ணில் வச்சு இழுக்கவும் அதை பண்ண இதை பண்ணோம் பண்ணிவிடுவாங்க ஆல்ரெடி என்னோடய பெரிய சீப் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பல்லையை வந்து உடஞ்சிருச்சு அளவுக்கு போட்டு இல்லைன்னு இழுத்துட்டா இப்போ ஒரு வழியாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் சீப்பு பாருங்கள் நல்லா தேய்க்கிறதுக்கும் பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சீப்பு நல்லா ஒயிட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்ம சீப்பு கழுவுற வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த சீப்பை வந்து இப்படியே கழுவிட்டு தண்ணியெலாம் நல்லா உதறி விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு துண்டோ எது காட்டன் துணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீப்பில் உள்ள தண்ணியெலாம் வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும் சீப்பு அழுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பொடுகு வரும் ஹேர் ஃபால் ஆகும் ஹேர் க்ரோத் ஆகவே ஆகாது மண்டை வந்து இச்சிங்ஸ்லாம் வரும் அதனால மேக்ஸிமம் சீப்பை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கழுவுறது ரொம்பவே நல்லது எங்கள் வீட்டில் சொல்லவே வேணாம் கம்பல்சரி கழுவுற மாதிரி தான் இருக்கும் வீக்லி ஒன்ஸ் ஏன்னா பாப்பா பண்ணுற வேலைக்கு கழுவிதான் ஆகணும் ஏன்னா அவள் செவத்தில் எடுத்து போட்டு இழுப்பா அதை இதுவும் பண்ணிகிட்டே இருப்பாள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கீழாக இருக்கிறதுனால பாப்பாக்கு நல்லாவே வீசி இட்டும் சொல்லவும் முடியாது அவன் இல்லைனா சேரை போட்டு கூட ஏறி எடுக்கிற அளவுக்கு பாப்பா இப்போ கொஞ்சம் நல்லா விவரமாக இருக்கா அதனால் வேறு வழி இல்லை அந்த அழுத்தண்ணிலேருந்து தண்ணியே எடுத்தோன்னா நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு கழுவு கழுவி எடுத்துகிட்டு போய் நல்லாத்தையும் காய வச்சிட்டேன் அப்படின்னா என்னோடய வேலை ஒரு ஓவரால் முடிஞ்சிருச்சு இதை காய வச்சுன்னா அப்போயே பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றி விட்டு அவ்வளோ வேறு ரெடி பண்ணணும் ஒரு வழி என்னோடய சீப்பெல்லாம் காஞ்சு ரெடியாக இருக்குது நான் பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றிட்டுனா அவ்வளோக்கும் கிளம்ப வச்சிட்டா விளாண்டுட்ருக்கா சைக்கிளில் ஸோ சீப்பெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு அதை எப்படியோ எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு இன்னும் வந்து வேற என்ன கண்ணாடியெலாம் தொடக்கணும் அதெல்லாம் வந்து சாயங்காலம் அறுமணையாக போகுது ஸோ இதுக்கு மேலே துடைக்க முடியாது மறுபடியும் நாளைக்கு தொடச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் பாப்பாவும் வந்து விளாண்டுட்ருக்கா வண்டி ஓட்டி விளாண்டுட்ருக்கா சைக்கிளில் பாருங்கள் எல்லா வேலையும் களைச்சி பொருடும் போட்டு விட்டு சைக்கிளில் கூலாக உட்காந்து விளாண்டுட்ருக்கா அவளுக்கு சைக்கிள் வாங்கினோம் பட் அவள் யூஸ் பண்ணுறதே இப்போ தான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சே காலம் அஞ்சு மணி பக்கம் எந்திரிச்சேன் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சு இவ்வளோ நேரம் எனக்கு வேலை வந்து முடியவே இல்லை அளவுக்கு ஃபுல் டே நமக்கு ஒர்க் இருக்குது இல்லையா ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வளாக் இந்த விளாக் ஏதோ நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்